அஸ்ஸலாம் வலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது. இது எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸோ இது வந்து என்னென்னா ஒரு வெஜிடபிள் ஆம்லெட். இது எப்படி செய்யுதுன்னு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் கேபேஜை வந்து இந்த மாதிரி இந்த சாப்பரில் போட்டு நல்லா சின்ன சின்னதாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட வந்து என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் வந்து கேபேஜ் அப்புறம் ரெண்டு கேரட் தான் இருச்சுன்ட்டு. ஸோ ரெண்டு கேரட்டு ஆனியன் இது மூணையும் வந்து அதை மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் அந்த எக்கோடு சேர்த்து போட்டுக்கோங்க, முட்டையோடு சேர்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் புதினா, கருவேப்பிலை ஒரே ஒரு ஒரே ஒரு சின்ன கொத்து மாதிரி, அப்புறம் புதினா ஒரு கொஞ்சோண்டு ஒரு அளவுக்கு, இது ரெண்டையும் இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறமா அந்த எக்கோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு மசாலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர், மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க, கடலமாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கடலமாவு போட்டுக்கணும், அதோட வந்து பெப்பர் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க, ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தோசை மாவு அளவுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த டைமில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு தோசை தவா வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு இந்த மாவு எடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வருது, எந்த மாதிரி ஷேப் அளவுக்கு வேணுமோ அது அளவுக்கு வந்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. ஸோ பரப்பி விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி வேக போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாதிரி மாறிடும். ஸோ அப்படியே இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டிங்கன்னா அது நல்ல ரெண்டு சைடும் வெந்துருச்சுன்னா உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ இது முட்டை இருக்கிறதுனால கார்போஹைட்ரேட் வந்து கம்மி தான். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது சாப்பிட்லாம். ஸோ வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு இது எடுத்தாலே போதும். இதோட சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து 1:30, 1:00 வரையும் சாப்பிட்ற வரையும் எதுவுமே சாப்பிட தோணாது. ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ் தான். ஸோ நல்ல ஹெல்த்தியான நியூட்ரிஷனான ஒரு ஃபுட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டைப் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துக்கோங்க. கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன், ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எனர்ஜி லெவலும் ஓகே தான். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு அவுட்டிங் மாதிரி போயிருந்தோம். ஸோ எங்கே போயிருந்தோம் அப்படின்னா திருச்சியில் இருக்க ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டுக்கு போயிருந்தோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களம் டவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வந்து கீழே வந்து க்ளௌசரி இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி இந்த மாதிரி தான் இருந்தது, பட் இந்த டைம் வந்து அதை ரினுவல் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் டேஸாக. இப்போ வந்து ஆடி இதெல்லாம் இது வருதுனால கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க. நல்லா ஆஃபர் போயிட்டுருக்கு. பை ஒன் டூ கெட்டு, அப்புறம் 50%, 80%, 70%ன்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டுருக்கு. நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அங்கே வந்து எந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூட் கேஸ்லாம் ரொம்ப 80%, 70%லாம் இருக்குது. கிட்ஸ்க்குள்ள வார்ஸு, பேபி அண்டு கேர்ள்ஸ் பாப்பாக்குள்ளது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஷூலாம் ரொம்ப கம்மி ரேட்லேயே இருக்குது. ஷூ, ஸ்லிப்பர், ஜென்ஸ்க்குள்ளதெல்லாம் செம்ம கம்மியாக இருக்குது. அப்புறம் நம்ம லேடிஸ்க்குள்ள டாப்ஸு, லெகின்ஸு, பட்டியலா எல்லாமே பை டூ கெட் ஒன், பை ஒன் கெட் டூ அந்த மாதிரி. ஜென்ஸ்க்குள்ள டீஷர்ட்டு எல்லாமே இருக்குது. ஜென்ஸு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டு இதெல்லாம் வந்து 100 ருபீஸ்லேருந்து 99 ருபீஸ்லேருந்து நல்ல குவாலிட்டியாகவும் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் பொருட்களும் நிறையா இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பிளேட்டு, அந்த ஸ்பூனு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் போய் பாருங்கள். நல்லா ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும்.
ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.